வாங்கியிருந்தால் குர்பானி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கேள்விகள் பல விஷயங்களுக்கு வரும். உதாரணமாக ஒருத்தர் பாவம் செஞ்சுட்டிருக்கிறாரு, நான் தொழுதா தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா, நான் எப்படி நடந்து கொண்டிருக்கிறேன், நான் ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படுமா, நான் ஒரு தர்மம் செய்கிறேன், நான் என்ற வேறு பாவங்கள் இருக்கு ஏற்றுக்கொள்ளப்படுமான்னு இந்த கேள்வி வாரது வரணும். இந்த கேள்வி கட்டாயம் வரணும். காரணம் என்னென்னா, நம்ம அல்லாவுக்காக வேண்டி தான் அந்த நன்மையை செய்கிறோம், பாவத்தை அல்லாவுக்கு விரோதமாக செஞ்சுக்கின்றிருக்கிறோம். ரெண்டு மனநிலையில் எப்படி இதை செய்கிறது அப்படி என்கின்ற கேள்வி கட்டாயம் வர வேண்டிய ஒரு ஈமானிய கேள்வி. இந்த மாதிரி கேள்விகள் வருவதனூடாக நம்ம என்ன செய்யணும்னா, அந்த குறுகுறுப்பு தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரே வழி, இந்த பாவத்தை உள்ளும் புறமும் இருந்து நம்ம என்ன செய்யணும், முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அந்த நன்மையை செய்யக்கூடிய இல்ஹாமை உணர்வை அல்லாஹ் தந்திருக்கிறான். நாளைக்கு இந்த பாவமே மிகச்சு போய் எங்களுக்கு அந்த நன்மையை செய்யக்கூடிய உணர்வு கூட என்ன செஞ்சிடும், இல்லாமல் போயிடும். இன்றைக்கு அந்த பாவத்தை நம்ம செய்கிறோமே என்ற ஒரு கவலையில் இந்த நன்மையை நம்ம செய்கிறத பற்றி யோசிக்கிறோம், நாளைக்கு பாவமெண்டே அது தெரியாதவர்னால என்ன செய்யும் வரும். இதை நான் மனசில் வச்சு அந்த பாவத்தை தவிர்க்க பார்க்க வேண்டும். ஆனால் சட்ட ரீதியாக தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஒருவர் செய்கின்ற பாவம் தடையாக இருக்கும் என்று ஹதீஸில் வரலை. உதாரணமாக ஒருத்தர் வந்து பாவம் செய்கிறார், அவர் தொழுகிறார், இவர தொழுகை அவர் செய்கின்ற பாவத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படி ஹதீஸில் வரலை. ஒருவர் வட்டி எடுக்கிறாரு, இன்னொரு சைட்டில் அவர் என்ன செய்கிறாரு, ஹலாலான தனது பணத்துலேருந்து குர்பானி கொடுக்குறாரு. இந்த குர்பானி பணம் என்னது, இவருடைய இந்த ஹலாலான இது இதுக்கு இந்த ஹராமான பணத்தால் இந்த குர்பானி பணம் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு என்ன செய்யலை ஹதீஸில் என்ன செய்யலை வரலை. ஆனால் குர்பானியையும் ஹராத்லேருந்து கொடுத்தால் இன்னல்லாஹ தையீபும் லா யக்பலு இல்லா தையீபா, அல்லாஹூ தாலா தூய்மையானவன் தூய்மையை தவிர வேறு எதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அப்போ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஆனால் ஹலாலான பணத்தால் குர்பானி கொடுக்குறாரு, அவர் ஹராமான தொழிலில் ஈடுபடுறாரு. இந்த நிலைமை இருக்குமாக இருந்தால் அந்த தொழில் அதை ஏற்றுக்கொள்ள, அதாவது குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படும், ஆனால் செய்கின்ற தொழிலுடைய பாவம் பெரும்பாவமாக இருக்கும். சில பொழுதுகளில் இந்த நன்மை முழுமையாக அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதற்கு இது ஒரு காரணமாக என்ன செய்யலாம் அமையலாம். இதுதான் எல்லா பாவங்களுடைய விஷயத்தையும் நம்ம சொல்ல வேண்டியது. பாவம் பாதிப்பை ஏற்படுத்தும், ஆனால் அது அந்த அமல் அங்கீகரிக்கப்படாமைக்கு இது ஒரு காரணமாக என்ன செய்யாது அமையாது.